இயற்கை தரும் ஆரோக்கிய உணவுகள். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து இனிப்பு அவல். ஸோ அவலை வச்சுட்டு நிறைய வகைகள் செய்யலாம், கணக்கில்லாத வகைகள். நாம் எவ்வளோ ப்ரிப்பரிங் பண்ணுறோமோ அதான். இதில் வந்து பார்த்தோன்னா 10-20 சொல்ல முடியாது, ஸோ 100 வகைகளை செய்ய முடியும். ஸோ அதில் சில வகைகளை உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு அவல். தேவையான பொருட்கள் கெட்டி அவல் சொல்லுவாங்க, கைக்குத்தல் அவல் கெட்டி அவல் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 200 கிராம் தேங்காய் துருவல் தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், ஏலத்தூள் தேவையான அளவு, முந்திரி, திராட்சை. ஸோ இது வந்து கெட்டி அவல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவலை வந்து ஜூஸ்லாம் இல்லாமல் சுத்தமாக சுத்தம் பண்ணணுங்க, கல் நிறைய இருக்கும். ஸோ பார்த்து இதை பயன்படுத்தணும், ஓகேங்களா? இப்போ நாம் இதை வந்து வாஷ் பண்ண போதும். ஸோ சும்மா 2 அலசினா போதும், ரொம்ப போட்டு அதை கழுவணும்லாம் அவசியம் இல்லை. இதுக்கு எப்போ தேங்காய் பால், நம்ம வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாஷ் பண்ணி முடித்த உடனே தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் வந்து அது ஊறுற அளவுக்கு. நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி நிற்கும், ஸோ அதையே வந்து மூடி வச்சுட்டாலே ஊறிடும். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அவல் பண்ணுறோன்னா அந்த வாஷ் பண்ணுறதுலேயே தண்ணி இருக்கும், அவல் வந்து அப்சர்வேஷன் பண்ணணும், நம்ம அதை மூடி வச்சாலே உதிரியே ஆகும். அப்படி இல்லாட்டின்னா லேசாக தேங்காய் பால் ஆட் பண்ணலாங்க. ஊற வைக்கும்போது தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுடைய தேவைக்கேற்ப தேங்காய் பால், வேர்க்கடலை பால், பச்சை பயிரில் பால் எடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா இப்படி வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே அது ஊறட்டும். ஸோ ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் மாதிரி சாதம் மாதிரி ஆகிடும் அவள். ஸோ கையிலலாம் ஒட்டாது. ஸோ நம்ம வந்து ரெகுலராக இந்த டிஷ் பண்ண இதனுடைய அளவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கும்போது உடஞ்ச மாதிரி ஆகும். ஒரு சில அவல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். தண்ணியோட அளவு வந்து நம்ம செய்கிற ப்ரிப்பரிங் பொறுத்து தான் பண்ண முடியும், சரிங்களா? நான் அளவு சொல்லணும்னா கழுவி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டாலே போதும், அதுலேயும் ஊறிடும், ஓகேங்களா? இப்போ வந்து அவலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா அவல் உணவை பொறுத்த வரைக்கும் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி சீக்கிரமாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ காலையில் இதோட ஒரு ஈஸியான ஒரு டிஃபன் இல்லவே இல்லை, லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது. இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ நாட்டு சர்க்கரையை வந்து சுத்தம் பண்ணி அதில் நல்லா சர்க்கரை மாதிரி ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உடச்சி நல்லா சாஃப்டாக தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். ஸோ ஏலத்தூள், தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். முந்திரி, திராட்சை, நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நாட்டு சர்க்கரைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது வந்து ஊறணும். ஊறின பிறகு திரும்பவும் தேங்காய் பூ தூவி நம்ம சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், இதில் தேங்காய் பூவை சேர்த்து
திராட்சை, முந்திரி. ஸோ இந்த நட்ஸ் மட்டும் தான் போடணும்னு இல்லைங்க, நீங்கள் வந்து டேட்ஸை கட் பண்ணி போடலாம், பாதாம் போடலாம். ஸோ நம்மளுடைய என்ன வேணாலும் குழந்தைங்களுக்காக ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து முந்திரி திராட்சை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி, இப்போ இதை சவிங் பவுலில் மாற்றிக்கலாம். இனிப்பவல் ரெடி, சுவையான இனிப்பவல் ரெடி. ஸோ இதுக்கு நேரம் ஒன்றும் அதிகமாக தேவையில்லைங்க, சீக்கிரமாக. ஸோ மேபி பார்த்தா மேக்ஸிமம் 5 to 10 minutes. நீங்கள் ரெண்டு பேருக்கு செஞ்சாலும் சரி, 20 பேருக்கு செஞ்சாலும் சரி, இந்த தேங்காய் துருவுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் டைம் ஆகும் தவிர ப்ரிப்பரிங் இஸ். ஸோ 5 to 10 minutes. ஸோ ரெடி.